ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பைசி கார்ன், அதாவது சோளம். அது எப்படி வேக வைக்கணும்னு தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம். இந்த டைம் ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் சோளம் சீசன். எந்த கடை வீதியில் பார்த்தாலும் அடுக்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா பலருக்கும் அது எப்படி வேக வைக்கணும்னு தெரியாமலே அது வாங்க மாட்டாங்க. சோளம் வளர்க்கியதும் வேக வைக்கியதும் அவ்வளோ கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன சோளத்தோட சீடு எடுத்து ஒரு சின்ன பாட்டில் போட்டாலே அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு ஒரு 3 மந்த்ஸ்லேயே நல்ல ஈல்டு கிடைக்கும். கார்னோட ஹஸ்க் எல்லாம் ரிமூவ் பண்ணி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு குக்கர் எடுத்துட்டு அதில் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணணும். அடுத்தது தேவைக்கு 2 கிளாஸ் தண்ணிக்கு 2 ஸ்பூன் சால்ட்டு போதும். கழுவி வச்சுருக்க சோளத்தையெல்லாம் ஆட் பண்ணுங்கள். சோளம் வந்து எல்லாம் தண்ணியில் மூழ்கி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது ஒரு ஸ்டீம் குக்கிங் தான், ஆவியில் வேக வைக்கிறது. இப்போ குக்கரை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபிசில் யூஸ் பண்ணுங்கள். ஆஃப்டர் 5 ஃபிசில்ஸ், 5 ஃபிசில் போதுமானது. இப்போ குக்கரோட ஏரை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ கார்னோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், ஆரஞ்சு கலரில் இருக்கும். இப்போ நான் கரெக்டாக வெந்திருக்கோம். இப்போ கார்ன் எல்லாம் வேறு பிளேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். அந்த கார்ன் மேலே கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா பெப்பர் சால்ட்டு கூட ஆட் பண்ணலாம். நல்லா ஸ்பைசியான கார்ன் வந்து ரெடி ஆச்சு.